உதயநிதி போட்டியிட தடை விதிக்க வேண்டும். டெல்லியில் பாஜக தலைமை கொடுத்த புகாரின் பின்னணி என்ன? வணக்கம் மக்களே, கடந்த புதன்கிழமை அதாவது மார்ச் 31 அன்று தாராபுரம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் ஆகிய தலைவர்கள் மோடியின் சித்திரவதை காரணமாகத்தான் உயிரிழந்தனர் என்று கூறினார். முன்னாள் மத்திய அமைச்சர்களின் மரணம் குறித்து உதயநிதி பேசியது இந்திய அளவில் சர்ச்சையானது. இதையடுத்து உதயநிதியின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சூரி ஸ்வராஜ், அருண்ஜேட்லியின் மகள் சோனாலி ஜெட்டி ஆகியோர் ட்விட்டரில் கருத்து பதிவிட்டனர். இது தொடர்பாக தமிழக பாஜக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மீதும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மீதும் தலைமை தேர்தல் ஆணையரிடம் புகார் அளித்திருக்கிறோம். அவரும் பரிசீலனைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் மீது டெல்லி பாஜக தலைமை சார்பில் கொடுக்கப்பட்ட புகார் மனுவில் மார்ச் 31 அன்று தாராபுரத்தில் பரப்புரை செய்த திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர்களான சுஷ்மா ஸ்வராஜும் அருண்ஜேட்லியும் பிரதமர் மோடி கொடுத்த அழுத்தம் காரணமாகவே சித்திரவதை காரணமாகவும் தான் உயிரிழந்தனர் என்று பேசியிருக்கிறார். இது முற்றிலும் பொய்யான தகவல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு அவதூறு பரப்பிய உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்ய தடை விதிக்க வேண்டும் என்றும், சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் உதயநிதி போட்டியிடும் வாய்ப்பையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த புகார் மனுவில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மனுவில் மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர், முக்தர் அப்பாஸ் நக்வி, தேசிய பொதுச் செயலாளர் புபேந்திர யாதவ் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் வகையில் கையெழுத்திட்டுள்ளனர். அதையும் தாண்டி இது குறித்து பாஜக நிர்வாகிகள் சிலர், அரசியல் அனுபவம் பெரிதும் இல்லாத உதயநிதி மத்திய அரசு மீதும் பிரதமர் அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு வைப்பது, அடுக்கி அடுக்கி குற்றச்சாட்டு வைப்பது தவறான விஷயம் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது மறைந்த முன்னாள் அமைச்சர்கள் குறித்து போலியான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இது தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையத்தில் பாஜக தலைமை புகார் அளித்திருக்கின்றது. அந்த புகாரில் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்று தலைமை முடிவெடுத்திருக்கின்றது. ஒருவேளை அழுத்தம் கொடுத்து உதயநிதிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பப்ஸாக அமையும் என்பது இந்த முடிவுக்கு காரணம் என்கிறார்கள்.